Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. நம்மனைக்கு பார்க்கப் போகிற ரெசிபி பட்டர் பிஸ்கெட். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டாக வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் வாங்க. பட்டர் பிஸ்கெட் செய்யறதுக்கு 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் 1/2 கப், மெல்ட் பண்ண பட்டர் 100 கிராம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டோவை நான் ஒரு 13 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் அந்த டோவை போட்டு ஃப்ரிட்ஜில் 13 மினிட்ஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா டைட்டாக பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 13 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் டோவை வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பட்டர் பேப்பருக்கு மாற்றி விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் டோவை பட்டர் பேப்பருக்கு மிடலில் வச்சுருக்கேன். மேலேயும் இப்படி பட்டர் பேப்பரை மடித்து போட்டு மெதுவாக ஸ்லோவாக அதை நல்லா பரத்தி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்தளவுக்கு பரத்தி எடுத்தாச்சு. இப்போ இதில் மேலே ஃபேவரட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிடலாம். அங்கங்கே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி பட்டர் பேப்பரை கவர் பண்ணி ஒரு வாட்டி நல்லா ஸ்மூத்தாக பரட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக பரட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கீஸை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இப்படி ஒரு குக்கி கட்டர் எடுத்திருக்கேன், ஃப்ளவர் டைப் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் என்ன ஷேப்னாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு ஓரத்தில் இருந்து கட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் மீதியில் இடையில் இருக்கிற மாவையும் திருப்பி இதே மாதிரி பட்டர் பேப்பர் கடியில் இடையில் வச்சு பரத்தி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்படி எல்லா குக்கீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள் எல்லா பிஸ்கெட்டும் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. பேக் பண்ண ரெடி ஆகியாச்சு எல்லா பிஸ்கெட்டும். இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை குக் பண்ண ஆரம்பிக்கலாம். குக் பண்ணதுக்கு நான் அன்றைக்கி அடியில் ஹோல் உள்ள பிளேட்டில் மேலே பட்டர் பேப்பர் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே எல்லா குக்கீஸையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப கேப் விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் அடியில் உப்பு போட்டிருக்கேன். இதில் மேலே அந்த தட்டை வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். உப்பில் வந்து பிளேட்டு இருக்கக்கூடாது. நான் இடையில ஒயர் விசு போடணும் பார்த்துக்கலாம். இது செட்டுங்கிறதுனால நான் இடையிலே இட்லி தட்டு மாதிரி நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை கவர் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 13 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான பிஸ்கெட் ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் சைட்லலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆறாக நல்லா கிறிஸ்பியாகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.